ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலவேலம். இன்றைக்கி நம்ம சேனலில் கட்டப்பையை வச்சு ஒரு டிஏஓஏ பண்ண போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டப்பை நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும். வருஷத்தில் நிறைய நம்ம ட்ரெஸ்லாம் எடுப்போம். அப்போ வந்து இந்தமாதிரி நிறைய கட்டப்பை சேர்ந்துடும். இப்போ வேறு விதமாக இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கட்டப்பை சைடில் இருக்கிற அந்த பீஸெல்லாம் நம்ம கிழிச்சு எடுத்துடலாம். சுற்றிலும் இந்த சைடில் கொடுத்துருக்குற பீஸு மட்டும் கையால் கிழிச்சாலே இது வந்துடும். கத்திரிக்கோள் தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக மட்டும் அப்படியே கிழிச்சிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல் பையும் கிழித்து மேல் பக்கத்தை தனியாக எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கூட கையால் கிழிச்சாலே வந்துடும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கிற துணியையும் கையால் கிழித்து சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு பையை வந்து தனித்தனியாக இப்போ பிரித்தாச்சு. இப்போ வந்து இந்த ரெண்டு பையையும் இப்படி ஒன்றா வச்சு அடிப்பக்கம் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். கரெக்டாக சமமாக வச்சு ஓரத்தில் ஜாயின் பண்ணால் போதும். இப்போ இது பாருங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி தைச்சிட்டேன். தையல் மிஷின் இல்லாதவங்க ஸ்டாப்ளர் வச்சு பின் போட்டுக்குங்க. நெருக்க நெருக்கமாக பின் போட்டுக்குங்க. கொஞ்சமாக மட்டும் ஜாயின் பண்ணி தைச்சிருக்கேன். நிறையா ஜாயின் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ஒரு எஸ்டை ஹூக் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஜன்னலில் நான் வந்து ஹூக்கை வந்து ஜாயின் பண்ணி ஸ்க்ரீனாக தொங்க விட்டுருக்கேன். ஒரு சில வீடுங்களில் காலை நேரமோ இல்லை மாலை நேரமோ வீடு அமையிறது பொறுத்து உள்ளுக்குள்ளே வெயில் வரும். அந்த நேரம் மட்டும் இந்த ஸ்க்ரீனை மாட்டி விட்டுக்கலாம். ஃபுல் ஜன்னலும் மூடணுன்னா இன்னொரு கட்டப்பையை கட் பண்ணி நடுவில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இது வந்து கழட்டி மாற்ற டைப்பு. எங்கே வேணாலும் நம்ம வந்து தேவைக்கேற்ற மாதிரி கழட்டி மாட்டிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் இதை வந்து மாட்டிக்கலாம். இந்த ஸ்க்ரீனை தேவையான நேரம் மாட்டிக்கிட்டு மீதி நேரம் மடித்து வச்சிடலாம். அதே மாதிரியே இன்னொரு கட்டப்பையில் பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.